வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிக்கோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நீதி கோரி ஜாழ்ப்பாணத்தில் கண்டன பேரணிக்கு அழைப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து டெலோ வெளியேற வேண்டும், கஜேந்திரகுமார் கோரிக்கை. பிரதமர் பதவி விலகல், சிங்கள ஊடகங்கள் தகவல். இலங்கை வந்தடைந்தார் பிம்ஸ்டெக் அமைப்பின் செயலாளர் நாயகம். லங்கா ஐஓசி பெட்ரோல் விலை அதிகரிப்பு சிக்கலுக்குரியது, வலுசக்தி அமைச்சர் தெரிவிப்பு. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் கண்டன பேரணி ஒன்றை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போது பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வடக்கு கிழக்கு வலிது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளர் திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா, வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் உறவினர்களின் சங்கங்களின் செயலாளர், இன்றைய தினம் இங்கு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. சமூகத்தில் உள்ள அமைப்புகளின் பிரதிநிதிகள், கட்சிகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட கிராமிய மட்ட அமைப்புகளின் தலைவர்களுடன் இச்சந்திப்பு நடைபெற்றது. இச்சந்திப்பானது கடந்த 20ஆம் திகதி மட்டுவிலே எமது உறவுகளுக்கு நடந்த காடைத்தனத்திற்கு நீதி கேட்கும் விதமாக நாம் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற முனைப்புடன் அது தொடர்பில் ஆலோசனை செய்யும் கூட்டமாகவே இது அமைந்தது. அந்த கூட்டம் இனிதாக முடிவுற்று உருப்படியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி அந்த பாரிய கண்டன போராட்டமானது வருகின்ற 3ஆம் திகதி யாழ் பஸ் நிலையத்தில் தொடங்கி 10 மணிக்கு தொடங்கி அது பேரணியாக சென்று முற்ற வழியில் அந்த போராட்டத்தை முடித்து அங்கு ஒரு சிறிய கூட்டம் ஒன்றையும் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அதற்கான ஒத்துழைப்பை வந்திருந்தவர்கள் வழங்குவதாகவும் அதற்குரிய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையாகவே அந்த மட்டுவில்லே நடந்த அந்த காடைத்தனத்துக்கு நாங்கள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிடம் நீதி கேட்டே இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். இந்த சந்திப்பில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள், வேலன் சுவாமிகள், பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னபலம், செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம், வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஸ் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து டெலோ வெளியேற வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னபலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 25ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றதாக வந்து நாங்கள் ஊடகங்களூடாக அறிகிறோம். அந்த ஊடகங்கள் ஊடாக அறிஞ்ச விடயங்களிலே முக்கியமாக இந்த சந்திப்பு பல தடவைகள் கூட்டுவதற்கு முடிவெடுக்கப்பட்டு பேர்ந்து பிற்போடப்பட்டு இறுதியில் வந்து நேற்று நடைபெற்றது. ஆனால் நேற்று நடைபெற்ற பொழுதும் கூட இறுதி தீர்வு, இனப்பிரச்சினைக்கு தீர்வு சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் அந்த அரசாங்கத்துடைய புதிய அரசியலமைப்புக்கான முன்வரவு இன்னும் மொழிபெயர்ப்பு முடியவில்லை என்ற காரணத்தை காட்டி அது ஒரு 2 மாதங்களுக்கு பிற்பாடு கூட்டமைப்புக்கும் ஏனையோர்களுக்கும் சமர்ப்பிக்கப்படும் என்ற கருத்தோடு அந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வுண்ட விடயம் தட்டி கழிக்கப்பட்டது. அந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வுண்ட விடயம் தட்டி கழிக்கப்பட்ட அதே சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பக்கத்தில் இருந்து 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கான அழுத்தங்கள் வழங்கப்பட்டதாக ஊடகங்கள் கருத்துகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. அப்போ இது சம்பந்தமாக நாங்கள்
கடந்த எத்தனையோ வருடங்களாக கூறி வருகின்ற விடயங்களை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையிலேதான் நேற்றையான் சந்திப்பும் நடைபெற்றிருக்கின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகின்ற பொழுது இறுதி தீர்வை பற்றி பேசுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் தங்களுக்கு வழங்கின ஆணையின் பிரகாரம் பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படவினம் என்பதற்காக அந்த இறுதி தீர்வை பற்றி பேசாத ஒரு சூழலை ஏற்படுத்தி அதுக்கு மாறாக வந்து 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதுக்குரிய அழுத்தங்களை வந்து மக்கள் மட்டத்திலேயும் வந்து கசையவிட்டு இல்லாட்டி மக்கள் மட்டத்திலேயும் வந்து பரவி 13 திருத்தம் என்ற விடயத்தோடு வந்து இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் மட்டுப்படுத்தப்பட்டு அது ஒரு பேச்சு பொருளாக தொடர்ந்து மெச்சிருக்கிற நோக்கத்தோடு நடைபெற்ற ஒரு சந்திப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியில் இருந்து விலக உள்ளதாக பிரதமர் அலுவலக அதிகாரியை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறித்த தகவலை பிரதமரின் ஊடகப்பிரிவு மறுத்துள்ள போதிலும் பிரதமர் அலுவலக அதிகாரியை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பிரதமரின் உடல்நலக் குறைவு காரணமாக முழுமையாக பணியாற்ற முடியாத நிலையில் அவருக்கு பதிலாக மற்றொருவர் பணியாற்ற உள்ளதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பணிச்சுமை அதிகரித்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்சவினால் தற்போது முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய அரசாங்கத்தின் உள்ளகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தீர்த்து அனைவருடனும் இணங்கக்கூடிய ஒருவரை பிரதமர் பதவிக்கு நியமிக்கக் கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் தனது பதவியிலிருந்து விலக உள்ளதாக வெளியான தகவல்களை ஜனாதிபதி ஊடகப்பிரிவும் மறுப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிம்ஸ்டெக் அமைப்பின் செயலாளர் நாயகம் டென்சின் லெக்மெல் இலங்கையை வந்தடைந்துள்ளார். வங்காள விரிகுடா வலய நாடுகளின் பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார ஒன்றியமான பிம்ஸ்டெக்கின் உச்சிமாநாடு இம்முறை இலங்கையில் இடம்பெறுகிறது. கொழும்பில் எதிர்வரும் 28 திகதி முதல் 30 திகதி வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக பிம்ஸ்டெக் செயலாளர் இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார். லங்கா ஐஓசி நிறுவனத்தினால் மீளவும் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டமை பிரச்சினைக்குரிய விடயமாகும் என வல்சக்தி அமைச்சர் காமினி லோகோகே தெரிவித்துள்ளார். லங்கா ஐஓசி நிறுவனம் நேற்று நள்ளிரவு முதல் தமது சகலவிதமான பெட்ரோல் வகைகளின் விலைகளையும் 49 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 303 ரூபாவாகவும் அத்துடன் ஒக்டோன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 332 ரூபாவாகவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வலசக்தி அமைச்சர் காமினி லோகுகே லங்கா ஐஓசி நிறுவனத்தினால் மீளவும் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டமை பிரச்சினைக்குரியதாகும். கடந்த முறை லங்கா ஐஓசி நிறுவனம் எரிபொருட்களின் விலையை அதிகரித்த போது அதன் அதிகாரிகளை அழைத்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலையுடன் அதனை சமப்படுத்துமாறு கூறியதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தத்தை ஆராய்ந்து அதில் தங்களுக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுக்க முடியும் என்பது குறித்து ஆராயுமாறு தமது செயலாளருக்கு அறியப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான அழுத்தம் கொடுக்க முடியுமாயின் எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து அமைச்சரவையை தெளிவுபடுத்தி அவசியமான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் பெட்ரோலிய கூட்டுத்தாபன எரிபொருள் விலை தற்போது அதிகரிக்கப்பட மாட்டாது என வலுசக்தி அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமையை பயன்படுத்தி தமது இலக்கை அடைவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சிப்பதாக முன்னாள் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிள்ள தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையை பயன்படுத்தி தமது இலக்கை அடைவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சிக்கின்றது என தெரிவித்த அவர் கூட்டமைப்பு ஆயுதம் மூலம் அடைய முடியாமல் போனதை டொலர் மூலம் பெற முற்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். ஆனால் நாம் இந்த அரசியலையே எதிர்க்கின்றோம். மாறாக தமிழ் மக்களை எதிர்க்கவில்லை. தமிழர்களும் எமது பயணத்தில் இணையலாம். நாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என தெரிவித்துள்ளார். அத்துடன் மீண்டும் இந்த நாட்டில் குடும்ப ஆட்சி ஏற்பட இடமளிக்க மாட்டோம் எனவும் பிவிருது ஹெல உரிமையாவின் தலைவர் உதய கமன் விழா தெரிவித்துள்ளார். வறட்சியான காலநிலையால் நீர்த்தேக்கங்களில் மூழ்கி கிடந்த ஆலயங்கள் மீண்டும் தோற்றம் பெற்றுள்ளன. நாட்டில் தற்போது வறட்சியான காலநிலை நிலவி வருகின்றது. பல நீர்த்தேக்கங்கள் நீரின்றி வற்றி போயுள்ளன. இந்த நிலைமை காரணமாக நீர்மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வறட்சி காரணமாக மலையகத்தின் காசல் டீ நீர்த்தேக்கத்தில் வரலாறு காணாத அளவு நீர் தாழ் இறங்கியுள்ளது. குறித்த நீர்த்தேக்கத்தில் இன்று வரை 12.4% நீர் மாத்திரமே எஞ்சியிருப்பதாக மின்துறை பொறியியலாளர் தெரிவித்துள்ளனர்.
அதேபோல மவுசாகல நீர்த்தேக்கத்தில் 29.7% நீர் மாத்திரம் எஞ்சியிருப்பதாகவும் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் 21.5% விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் 33.2% ரந்தனிகள நீர்த்தேக்கத்தில் 56.1% சமணவெல 14.6% நீர் மாத்திரமே எஞ்சியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் குறித்த நீர்த்தேக்கங்களில் நீர் வற்றியமை காரணமாக நீரில் மூழ்கி கிடந்த குடியிருப்புகள் கட்டடங்கள் வீதிகள் தொழிற்சாலைகள் தீவுகள் ஆகியன காட்சியளிப்பதால் உள்நாட்டு வெளிநாட்டு பிரதேசவாசிகள் சென்று புகைப்படம் எடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மன்னாரில் 500 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க காற்றாலை மின்நிலைய திட்டத்திற்கான வாய்ப்பை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்குதல் தொடர்பாக கோப் குழுவில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இதன்போது சில புதுப்பிக்கத்தக்க திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து ஆராய்வதற்காக பொதுநிதி தொடர்பான குழு நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் கூடியது. மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் டிவால் கப்ரால் நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆட்டிகள மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இது தொடர்பில் பொதுநிதி தொடர்பான குழுவின் தலைவர் அனுர பிரியதர்சன ஜாப்பே வருத்தம் தெரிவித்துள்ளார். பொதுநிதி தொடர்பான குழு எதிர்வரும் 21ஆம் தேதி கூட்டப்படவிருந்த நிலையில் மத்திய வங்கி அதிகாரிகளின் கோரிக்கைக்கு அமைய நேற்று வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் டுவிட்டர் செய்தியில் தான் குழுவில் இல்லாதது பாராளுமன்றத்திற்கோ அல்லது சபைக்கோ அவமரியாதை இல்லை என தெரிவித்துள்ளார். நீதியமைச்சின் செயலாளர் ஆட்டிக்கல உலக வங்கியுடன் கலந்துரையாடி வருவதாக மத்திய வங்கி குழுவிற்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார். 37,500 மெட்ரிக் டன் எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்று நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளது. நாட்டை வந்தடைந்துள்ள எரிபொருள் கப்பலில் இருந்து 40,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் விமான எரிபொருள் என்பவற்றை தரையிறக்கும் பணிகள் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 37,500 மெட்ரிக் டன் எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்று நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளது. அத்துடன் குறித்த அளவான எரிபொருள் தாங்கிய மற்றொரு கப்பல் ஏப்ரல் மாத முதல் வாரத்தில் நாட்டுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் இன்றைய தினம் 3,650 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வருகின்ற திங்கள் முதல் கழனி திச அனல் மின் நிலையத்தின் செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெறும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எரிபொருள் இன்மையால் செயலிழந்திருந்த கழனதிச மின் உற்பத்தி நிலையத்திற்கான எரிபொருள் விநியோகம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. முத்துராஜவிளவில் இருந்து எரிபொருள் வெளியிடும் பணிகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டதாக சபையின் ஊடக பேச்சாளர் ஆண்ட்ரூ நவமணி தெரிவித்துள்ளார். இதன்படி கழனதிச மின் உற்பத்தி நிலையத்திற்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவு 2,400 மெட்ரிக் டன்களாகும். எனவே திங்கட்கிழமை முதல் அனல் மின் நிலையங்களை வழமை போன்று இடம்பெறும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை கரவலப்பிட்டிய உள்ளிட்ட மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான சுமார் 9,000 மெட்ரிக் டன் எரிபொருள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். கரவலப்பட்டிய அனல் மின் நிலையம் எரிபொருள் பற்றாக்குறையால் நேற்று காலை முதல் செயலிழந்துள்ளது. தேசிய மின்வாரியத்திற்கு வழங்கப்படும் உற்பத்தி இதனால் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையால் பல மின் உற்பத்தி நிலையங்கள் இன்னும் செயற்படவில்லை. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நாவாத்துறை குரசடித்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் கூட்டு திருப்பலியுடனான திருச்சுரூப பவனி இன்று சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நாவாத்துறை குரசடித்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் திருவுருவ அந்தோணியாருக்கு விசேட திருப்பலி இடம்பெற்றதுடன் மேலும் பக்தர்களுக்காக கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது. குறித்த கூட்டு திருப்பலியுடனான திருச்சுரூப பவனியினை யாழ்மறை மாவட்ட பங்கு குரு முதல்வர் ஜபரத்ன மடிகளார் தலைமையில் பங்கு தந்தையினர் ஒப்புக்கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்சுரூப பவனி இடம்பெற்றதுடன் திருவிழாவின் கொடியிறக்கமும் இடம்பெற்றது. திருவிழாவின் கொடியேற்றம் கடந்த 3rd திகதி இடம்பெற்று 4ஆம் நாள் திருவிழாவில் இனிதே நிறைவடைந்தது. இவ்வாலயத்தில் கடந்த 2 வருடங்களாக திருவிழா திருப்பலி நாட்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்று காரணமாக இடம்பெறவில்லை என்பதுடன் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய இந்த முறை இடம்பெற்றுள்ளது.